ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிஃபாக்ஸில் இருக்க மீட் ஷாப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ காமனாக நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இங்கே எப்படி மீட் வந்து ஃப்ரோசன் தான் கிடைக்குமா, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதா, எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறையா கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வால்மார்ட், இங்கே இருக்க லோக்கல் ஷாப்பு, காஸ்கோன்னு சொல்லிட்டு எல்லா கடையிலுமே நமக்கு வந்து மீட் கிடைக்குங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் மீட்டாக இருக்கும், ஃப்ரெஷ் மீட் கிடையாது. எல்லாமே அவங்க கட் பண்ணி பார்ட் பார்ட்டாக இல்லை ஃபுல் சிக்கனாக வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ரெஷ் மீட் வேணும் அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி போகிற கடைக்கு நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஃபோர்ட் ஹைவேயில் இருக்குதுங்க. இதில் வந்து நமக்கு சிக்கன், மட்டன், லேம்ப்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கிது அண்ட் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. நம்ம ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு நம்ம நேராக கூட போய் வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண் முன்னாடியே சூப்பராக கட் பண்ணி கொடுப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலயமாகவும் அக்சஸ் பண்ண முடியும். இந்த கடைக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. ஸோ பஸ் மூலயமாகவும் நம்ம வந்து இந்த ஷாப்பில் ஷாப்பிங் பண்ணிட்டு போக முடியும். ஸோ இதுதான் அந்த கடை, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். யாரும் இல்லையா? ஸோ நம்ம கடைக்குள்ளார வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக நான் லைவாக அப்படியே எடுக்கலாம்னு சொல்லி தான் பேசி எடுத்திருந்தேன். பட் கடைக்குள்ளே பயங்கர லவுடாக இருக்குது. அந்த மீட்லாம் கட் பண்ணுறாங்கல்ல, அது எலக்ட்ரிக் நைஃப் அந்த மாதிரிலாம் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. அது இல்லாமல் ஏதோ ஜென்ரேட்டர் ஓடுற மாதிரிலாம் பயங்கரமாக சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் லைவாக எடுக்க முடியல. எல்லாத்தையும் மியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா மீட் மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஐட்டமுமே கிடைக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கட் பண்ணி வச்சதே வந்து பார்ட் பார்ட்டாக தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஹார்ட்டு, லிவரு, தைஸ் அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஃபிஷ்ஷஸும் வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷஸும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அது உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சாப்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம கேட்டு ஒரு கிலோ, 1.5 கிலோ அந்த மாதிரிலாம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண் முன்னாடியே நமக்கு என்ன பார்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்க முடியும் இங்கே. ஸோ இங்கே மீட் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதர் ப்ரொவிஷன் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் நீட்ஸ் மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்கங்க. ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, இந்த பக்கம் கொஞ்சம் மசாலா ஐட்டம், இங்கே பாருங்கள் ஃபாயில் அந்த டுகோ பாக்ஸ் எடுப்போம்ல அந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்குது, யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே வந்து ரைஸ் ஃப்ளோர் பேசன், அண்ட் இந்த பக்கமும் கொஞ்சம் என்னென்னமோ வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக் ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே மீட் வாங்க வரும்போது வேறு ஏதாவது மசாலா வேணும் அப்படின்னா நம்ம தனியாக ஒரு கடைக்கு போக வேண்டாம், பாருங்கள் அப்படியே இங்கேயே எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க நிறையா இன்னும் ஸ்டாக் பண்ணலையாம், இதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டாக் பண்ணுவோம், மண்டே ஸ்டாக் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மீட் ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இங்கெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே நிறைய ஐட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் மென்ஷன் பண்ணல, பட் அவங்கக்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போய் கேட்டுக்கலாம். ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நம்ம ஃபோன் பண்ணி கூட அவங்கக்கிட்ட என்ன மீட் அவைலபிளில் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுட்டு கூட வந்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி தான் கேட்டுட்டு அப்புறம் தான் வந்து வாங்கினோம். அண்ட் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்ஸ், அப்புறம் மேட் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் செக்ஷன். ஸோ இதில் வந்து பச்சை மிளகாலாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்கங்க. ஸோ காட்டுறேன் பாருங்களேன், இது பாருங்கள் பச்சை மிளகா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் தேங்காய்,
பூண்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, முருங்கைக்காய் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா காய்கறியுமே ஃப்ரோசனில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஊர் ஸ்வீட்ஸ், ரசமலாய், ரசகுல்லா, ஜாமுன், ஜிலேபி அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அண்ட் சம் சமோசாஸ் அப்படிலாம் இருக்குது. இந்த பக்கம் நமக்கு அந்த சப்பாத்தி, நான், சம்வாட் அந்த மாதிரி ஐட்டங்கள், ஸோ ஃப்ரோசன் சமோசா இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஹெல்தி சூப், நம்ம மேகி சூப் வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு நோன் ஐட்டமாக இருக்குது. இது நம்ம டிப்பிக்கல் இந்தியன் ஐட்டம்னு சொல்லலாம். ஸோ நம்ம பாராஷூட், தேங்காய் எண்ணெய், ஈனோ, நம்ம மெஹந்தி போடுவோம்ல, அந்த மெஹந்தி கோன் இருக்குது, பெருங்காயம் டப்பா. இந்த தேங்காய் எண்ணெய் என்ன விலைன்னு தெரியல, பட் நானும் வாங்கணும் இதை. ஸோ மேலே நிறையா ஊதுபத்திலாம் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே சம் பாம்ப்ளெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை போட்டிருக்காங்க பாருங்கள், பெட்ஃபோர்ட் ஹைவேயில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹாலிஃபாக்ஸ் இல்லை இங்கே பெட்ஃபோர்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னா கூட வந்து இந்த கடையை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. ஈவன் மீட்டும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது, ஹலால் கட்டும் கூட இதோ பாருங்கள் செம்மையாக அவங்களே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம சொன்னால் அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நாங்கள் வந்து சிக்கன் வாங்கினோம், அண்ட் லேம்ப் சாப்ஸ் நினைக்கிறேன் அதுவும் வந்து வாங்கினோம். ஸோ கடையை ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. பேசிக்காக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. முக்கியமாக நம்ம வந்தது மீட் வாங்கிறதுக்காக, மீட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதாங்க உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இங்கே மீட் எப்படி கிடைக்குது அப்படின்றத பற்றி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஒரு 5-6 தடவை இந்த கடையில் வந்து வாங்கியிருக்கேன், அப்போல்லாம் எடுக்கணும்னு தோணுனதில்லை. பட் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க இங்கே எப்படி ஃப்ரெஷ் மீட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். ஸோ இதை மாதிரி டவுட் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் வந்து ஃப்ரெஷ் மீட் இங்கே வந்து வாங்காமல் சும்மா வால்மார்ட்லேயே அப்படியே ஃப்ரோசன் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி அப்படியே க்ளவுடியாக பட் ரொம்ப குளிராமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ஸோ அதான் உங்களுக்கு கொஞ்சம் நான் ட்ரைவும் எடுத்திருக்கேன். அண்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே நம்ம வந்து ஒரு பிளேஸ்க்கு போகிறோம், அதையும் வந்து உங்களுக்கு கடைசியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சிம் கார்டு வாங்கிறதுக்காக, நான் இன்னும் நவா ஸ்கோஷியா நம்பர் எடுக்கலை. ஸோ அந்த எடுக்கிறதுக்காக நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மிக்மேக் மாலுக்கு போனோம். ஸோ அதுவும் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன், என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க அங்கே அப்படின்றத பற்றி. ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நவாஸ் கோஷியாவோட அழகையும் நீங்கள் அப்படியே ரசிச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே வெயிலும் அடிக்குது, ஒரு பக்கம் வந்தால் இந்த மாதிரி வெயிலாக இருந்துச்சு, ஒரு பக்கம் அப்படியே ஃபாகியாக இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஒரு ஒரு நாளும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, பிகாஸ் நானும் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன். ஒரு ஒரு நாளும் எப்படி எப்படி போகுது அப்படின்றத அழகாக ரசிச்சுட்டே இருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி போல் வந்தேன், அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி எப்படிலாம் என்னோட பயணம் இந்த கனடாவில் போயிட்டு இருக்கோ அது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டே டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்மேக் மாலுக்கு வந்தாச்சுங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருப்பேன் இந்த மிக்மேக் மாலை. இந்த மாலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஸ் கனெக்டிவிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி இங்கே வர முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வீடு பக்கத்துலேயும், அண்ட் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு நோன் பர்சன் இருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் இங்கே நம்பர் எடுக்கிறதுக்காக வந்தோம். நோன் பர்சன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹாலிஃபாக்ஸ் தமிழர்கள் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது ஃபேஸ்புக்கில்,
அதில் வந்து ஒருத்தவங்க போடுவாங்க என்னென்ன அந்த லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு தான் நாங்களும் இங்கே வந்தோம். ஸோ வந்தால் நல்ல ஆஃபர் கிடச்சிது எங்களுக்கு. ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றத அப்படியே உங்களுக்கு நான் இந்த போர்டில் காட்டுறேன். ஸோ இங்கேயே எழுதி போட்டுட்டாங்க என்னென்னலாம் டீல்ஸ் இருக்குது ஸ்ப்ரிங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இதையும் நான் இந்த வீடியோவோடு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது ஒன்றும் ஒரு பெரிய கண்டென்ட் கிடையாது, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஸோ புதுசாக வரவங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம மொபைல் நெட்ஒர்க் என்னென்ன இருக்குது அதை பற்றி நம்ம தனி வீடியோவே போட்டிருக்கோம். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் போய் நம்பர் எடுத்தேன். ஸோ அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு கிளிப்பையும் நான் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபர் கூட வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ லெட்ஸ் மீட் இன் அனதர் பியூட்டிஃபுல் எபிசோட். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் சவ்ஜி.